இஸ் கம்ப்யூட்டர். ஸோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ஐயாவுடைய முகத்தை கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்றால் என்னங்கிறதுல அந்த தலைப்புல நம்ம ஒரு டிஸ்கஷன் வைக்க போறோம். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து ஞானம்ங்கிற நம்ம டாக்ஸை கவனிச்சிருக்க மாட்டாங்க. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிற ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க. நம்ம போன செஷனில் வந்து அந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணோம். பட் இருந்தாலும் ஆன்மீக உலகத்தில் வந்து ஞானம் லிபரேஷனுங்கிறத ஒரு முக்கியமான அம்சமாக வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஆஸ்பெக்டில் நம்ம இதை கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு எடுத்து நம்ம எத்தனையோ ஆங்கிளில் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஆங்கிளை கொஞ்சம் வேற ஒரு வகையாக நம்ம அதை பார்க்கலாங்கிற மாதிரி இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். சப்போஸ் வந்து இந்த ஞானங்கிற டெர்மினாலஜி வந்து அதை பற்றி ஐடியா இல்லாதவங்க அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ஞானங்கிற டெர்மினாலஜி பழக்கம் உள்ளவங்க மட்டும் ஞானம்னா என்னங்கிறத அவங்க அணுகுமுறையில் அவங்க என்ன கான்செப்ட் வச்சுருந்தாங்க இப்போ எப்படி வச்சுருக்கிறாங்க அல்லது அவங்க எப்படி என்ன மாதிரி வச்சுக்கிடலாங்கிறத அவங்க அவங்கவுங்க அணுகுமுறையில் கொஞ்சம் சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறம் நாம் வந்து கன்க்ளூசிவாக நம்ம கருத்தையும் அதில் லிங்க் பண்ணிக்குவோம். அதனால் இப்போ முதல்ல வந்து பங்கு ஏற்கிறவங்க மட்டும் அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லலாம். அதை வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனில் பயன்படுத்தி இது பண்ணி ஒருத்தராக வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ப்ரீஃபாக சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் செஷன், எல்லாருக்குமே ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடிய செஷன். ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து பிரகாரம், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் ஐயாட்ட நீங்க சொல்ல போறீங்க. ஐயா வந்து அதை கேட்டுட்டு ஃபைனலா அவங்க கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஞானம் என்றால் என்னன்னு சொல்றதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்றதுக்காக ஏற்கனவே மூணு பேர் ரைஸ் ஆயிருக்காங்க, மித்தவங்களும் வரணும் லைன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இளவரசு ரத்தினம் அவரை அன்மியூட் பண்றேன். வாங்க இளவரசு, நீங்க வந்து சவுதியில இருந்து வர்றீங்க, வெரி ஹாப்பி வித் யூ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். அகத்துல வந்து நாம செய்யறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற அகச்சரணாகதி நம்மளோட இயலாமைய வந்து நம்ம உணர்றதாங்க ஐயா ஞானம். சரி, வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு, நீங்க அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. ஞானம் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஸ்டேட்ல வந்து போறது, நம்ம குழந்தைத்தன்மையா இருக்கும்போது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா போறது தான் ஐயா விடுதலை. அது விடுதலைங்கிற ஆஸ்பெக்ட். விடுதலைங்கிற ஆஸ்பெக்ட் பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். இந்த செஷன்ல ஞானம்ங்கறதோட லிமிட் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் ஐயா ஞானம். அதாவது நம்ம மனசுல உள்ளதுல பற்றி பிடிக்காம ஃப்ரீயா விட்டுறோம்ங்கறத தெரிஞ்சு பேசுறேங்க. ஞானம் என்பது புரிதல். ஸோ ஞானம் என்பது புரிதல் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி சொல்லும் போது நான் இல்லாத ஆயிடும் போது இறைமை வந்து நம்மளை இறைமை நம்ம அனுபவிக்க முடியும். நான் வந்து விடும் போது இறைமை இல்லாமல் போயிடும்
அப்படின்றது அடுத்த நிலை. ஏன்னா நீங்க அத அடுத்தது விடுதலைன்றது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னீங்க. ஞானம்ன்றது ஒரு வரியில சொல்லணும்னா புரிதல் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். என்ன என்ன புரிஞ்சுக்கிடணும், என்ன இப்போ நம்மளுடைய அகத்துல நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் பிரவாகமா போகுது. இப்ப எண்ணத்தை நம்ம எதுவுமே அகத்துக்குள்ளார செய்ய முடியாது. நம்ம கையில எதுவுமே இல்லை. இப்ப புறச்சூழ்நிலையை மட்டும்தான் நம்ம நம்மளுடைய அறிவால நம்ம கையாள முடியும். நம்மளோ அகச்சூழ்நிலைய அறிவால கையாள முடியாது. அப்ப அகச்சூழ்நிலையை வந்து அதுக்கு இப்போ லாஸ்டா நம்ம பார்க்கும் போதே வந்து நம்ம அதுக்கு முழு சுதந்திரம், அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு நம்ம முழு சுதந்திரம் நம்ம கொடுத்துடுறோம். முழு சுதந்திரம் கொடுத்து அந்த முழு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு உண்டான புரிதல் நமக்கு நமக்கு வரும் எண்ணங்கள் அடிமனத்திலிருந்து உணர்மனத்தின் மூலமா நமக்கு வரும் எண்ணங்கள் வந்து அரைநொடியில் கடந்து போயிடுது. இது மாதிரி இது இயற்கையான நிகழ்வு. நம்ம இந்த நிகழ்வை நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அதுல சிக்கி அதுல மேலும் கவலைகள் துன்பம் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார சிக்கிக்க தேவை இல்லை அப்படின்ற புரிதலை மிக எளிமையா நீங்க இதுக்கு முன்னாடி அதை ஒரு ஒரு மறைமுக பொருளா ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பல புத்தகங்களை தேடி இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நீங்க டிஃபைன் பண்ணத நான் புரிஞ்சுக்கிறது அகத்துல நமக்கு சுத்தமா வேலையே இல்லை. என்ன பிரவாகங்கள் வந்து போயினே இருக்குது. எப்படி ஆற்றின் நீர் வந்து புது புது நீரா நமக்கு ஒரு காலடி எடுத்து வச்சா அந்த நீர் வந்து நம்ம ஒரு இப்ப அடுத்த தடவை எடுத்து வச்சா அந்த நீர் கிடையாது, புது நீர் தான். ஆனா நம்ம ஜென்ரலா ஆறுன்னு சொல்றோம் ஆத்துல, ஒரு ஒரு தடவையும் அது புது நீரா மாறுற மாதிரி இந்த எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்கு. அந்த எண்ணங்களை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும் போது கூட மின்னலுக்கு அப்புறம் தான் இடி வருது. இடி வரும்போது அங்க மின்னலே இல்லை. அப்ப நமக்கு வந்து அந்த கோபமோ வருத்தமோ இந்த எண்ணங்களோ அந்த அந்த உணர்வுகளோ வரும்போது அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அப்ப நம்ம எதுவுமே அதை பண்ண முடியாதுன்ற அந்த புரிதலை அறிவு கொண்டு அகத்துல நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்ற புரிதல நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்னு மிக முக்கியமா இத நம்ம ஏன்னா இப்போ எனக்கு வந்து 52 வயசு ஆகுதுன்னா இந்த 52 வருஷமா எனக்கு பழக்கப்பட்ட இந்த எண்ண ஓட்டங்கள் என்ன ஆக்கிரமிச்சது, நான் அதுல சிக்கன்னு நான் அதுக்குள்ளார கவலைப்பட்டது எல்லாமே அவ்வளவு சீக்கிரத்துல போயிடாம இது பழக்கப்படும். அதாவது நான் ஒரு அலர்ட்டுக்கு வரேன், சின்னதா மறந்து அதை நம்ம கவனிக்கணும்னு அது இறுதியா முடிவா இப்ப நம்ம அறிவு வந்து அத நமக்கு தெரியும். நம்ம அகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது அறிவுக்கு தெரிஞ்சாலையும் அதை வந்து நம்ம 100% நம்பி அதை கவனிக்கும் பொழுது இன்னும் பல மாற்றம். இப்போ அந்த தெளிவு இருக்கு, அந்த புரிதல் இருக்கு. இப்போ உங்களுடைய அந்த புத்தகங்கள் உங்களுடைய அந்த உரைகள் இது எல்லாமே பார்க்கும் போது மிக எளிமையா அதுல சிக்கம. இப்ப எனக்கு தினசரி வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை கூட இது எதுவுமே புரட்சியில அதை வந்து மிக அருமையா கையாள்றதுக்கு உண்டான நம்மளுடைய அறிவு திறமையை நம்ம அதுக்குள்ளார பண்ணலாம். இந்த சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா ஏற்பட்டதுதான். இது அகத்துல நம்ம கையில எதுவுமே அதை போட்டு சிக்கி நம்ம கவலைப்படுறதுனால எதுவுமே இல்லை. நம்மளும் கவலைப்பட்டு நம்ம சார்ந்தவங்களையும் கவலைப்பட்டு அந்த சூழ்நிலையை நம்ம கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால அகத்துக்குள்ளார நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்ற மிக மிக ஆழமான புரிதலை மிக எளிமையா நீங்க சொன்னதை புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னால. ஓகே பார்த்திபன், நீங்க சொல்ற ஞானம்ங்கிறது ஒரு ஒரே ஒரு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லிடுங்க, புரிதல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புரிதல் புரிதல் உங்களுக்கு பிரகாரம் ஞானம்னா புரிதல் அப்படிங்களா? ஆமா. சரி ஓகே, மத்தவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். மியூட் பண்ற வார்த்தையவன், தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட் ஆசிரியர் சித்தேஸ்வரன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாட்ட பேசுங்க.
ஐயா, மனதை கொண்டு மனதை அறிய முயல்வது ஞானம் ஐயா. மனதை கொண்டு மனதை அறிய முயல்வது ஞானமா? ஞானம். அறிவை கொண்டு மனதோடு போராடாமல் இருப்பது ஞானம் ஐயா. மனதை கொண்டு மனதை பற்றி அறிய முயல்வது ஞானம். அறிவை கொண்டு பெற்ற அறிவை கொண்டு மனதோடு போராடாமல் இருப்பது ஞானம். அது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அதாங்க ஏன் நம்ம பெற்ற அறிவை கொண்டு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மனத்துக்கு வந்து ஒரு உணர்வுகள் வருங்க. இப்போ ஒரு இன்பம் வரலாம், துன்பம் வரலாம். வந்த இன்பம் நிலைத்து இருக்கணும்னு நினைக்கும் மனசு, அதே போல துன்பம் வந்தா போயிடணும்னு நினைக்கும். அப்ப இந்த அறிவை கொண்டு அந்த இன்பத்தை தக்க வைக்கணும் நினைக்கிறதும் முடியாது, அல்லது அந்த துன்பத்தை போக்க வைக்கவும் இந்த அறிவை கொண்டு போக்க வைக்கணும்னு நினைச்சு போராடும் பொழுதுதான் மனம் வந்து சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு மனிதனுக்கு துன்பம் கொடுக்குது. அப்ப அந்த அந்த போராடுகின்ற அந்த போராட்டம் வந்து அறிவு தான் காரணமா இருக்குங்கிறது முயன்று அந்த எண்ணி பார்த்து அந்த மனதோடு அந்த அறிவு போராடாமல் அது விட்டுருச்சுன்னா அந்த மனம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த உணர்வில் இருந்தாலும் தானாக அது மறைந்து போய்விடுன்னு உணர்ந்து அதை கைவிட்டுட்டோம்னா அது இன்பம் துன்பம் ரெண்டையும் சமமாக பாவிக்கிற ஒரு மனப்பாங்கு வந்துருச்சு அப்படின்னா மனம் வந்து ஞானம் பெற்றதாக நினைச்சுக்கலாம். அறிவு வந்து அந்த இடத்துல செயல்படாது, உள்ளுக்குள்ள செயல்படாதுங்கிறத உணர்ந்து அந்த மனதை மனதால் அறிந்து அறிவை கொண்டு மனதை வெல்ல முடியாதுன்ற உணர்ந்துட்டோம்னாவே நம்ம மனசு வந்து சாந்தம் அடைஞ்சிடும். அது தானா போகும், தானா செயல்படும், நம்ம எதை கவலைப்படாது, புறத்துல மட்டும் அந்த செயல்பட்டுக்கலாம் அறிவை கொண்டுங்கிறத நினைச்சுக்கிட்டோம்னா அது ஞானம் ஐயா. தாங்கள் சொன்னதாங்க ஐயா. நன்றி ஐயா. சித்தேஸ்வரன் ஐயா உங்களை மீட் பண்றேன். நன்றி. நெக்ஸ்ட் ஐயா சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவில இருந்து. நேரம் அவங்களுக்கு லேட்டா இருந்தாலும் ப்ரோக்ராமுக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சந்தோஷமா இருக்கு. அன்மியூட் பண்றேன். ஐயா சதாசிவம் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஞானம் என்றால் அகத்திலே நாங்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, புறத்தில் மட்டும்தான் செய்வதற்கு உண்டு என்பதை இன்டெலக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் செய்வதுதான் ஞானம். சரி. நன்றி ஐயா. நன்றி. மியூட் பண்றவங்களை. நெக்ஸ்ட் ஆசிரியர் மோகன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது நம்மளுடைய இயல்பான மன உணர்வுகள், வருத்தங்கள், கோபங்கள் போன்ற உணர்வுகள் வந்து பொதுவா வந்துட்டு இருக்கும். அந்த வந்துட்டு இருக்கிற உணர்வுகளை வந்து நம்ம அறிவு கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்வதற்கு பெயர் ஞானம். அந்த புரிந்து கொண்டதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா ஞானம் எல்லா உணர்வுகளும் அதுவாக போய் போய்கொண்டே இருக்கிறது தான் விடுதலை. சரி சரி. நான் ஷார்ட்டா சொன்னதற்காக. சரி. ஓகே. சோ நன்றி ஐயா. மோகன் ஐயா நன்றி. மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் சென்னையில இருந்து வளசரவாக்கம் ராஜேஷ் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். தேங்க் யூ பாபுலால் சார். தேங்க் யூ ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். ஐயா நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்துருக்கீங்க, நீங்க ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மனசோட இயக்கத்தை, அது ஞானம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. அது மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அதுதான், அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதுல தோன்றக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே இயல்பானவை, அதுல நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ஞானம்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை படிப்படியா நமக்கு இருக்கு, நமக்கு அதை விடுதலைக்கு கொண்டு போகணும். எனக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா ஐயா, இதுல இப்போ நீங்க சொல்லி கொடுத்த இந்த பாதையில தான் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மத்த மகான்களை பத்தியும் நம்ம படிக்கும் போதும் அவங்களோட உரைகளை கேட்கும் போதும் சில மகான்கள் வந்து ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிதலே அறிதல், ரமணர் வந்து ஆன்மாவை அறிதலே ஞானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேர் வந்து உள்முக தேடல், உள்நோக்கி பயணம் பண்ண பண்ண உங்களோட உண்மை சுரூபம் தெரியும் போது தெரியறது புலப்படுறது, அதுதான் ஞானம், அது தேடுறது அப்படிங்கிறாங்க. சோ அப்ப அந்த இடத்துல வந்து இந்த மனசு வந்து எது ஞானம் உண்மை அப்படிங்கறது வந்து ஒரு அந்த இடத்துல எது உண்மையானது அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஐயா. அதுல இதுதான் ஐயா. ஓகே
ஓகே ராஜேஷ், உங்களுடைய ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க. நான் மியூட் பண்றேன். கேள்வி பதில் செக்ஷன், கேள்வி பதில் செக்ஷன்ல நீங்க திருப்பி ஐயாட்ட திருப்பி கேட்கலாம். சரி, ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. நான் உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் நாராயணன் ஃப்ரம் சென்னை, உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்க பேசலாம். ஐயா நாராயணன் ஐயா நீங்க பேசலாம். குட் ஈவினிங் பவுலர் சார். குட் ஈவினிங். ஞானம் என்றால் என்ன ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கங்கிறதுக்கு ஐயா க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஐயாட்ட அதை பதில் சொல்லலாம். ஓகே, வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சைக்காலஜிக்கலா நமக்கு எந்த ஸ்கோப்பும் இல்ல அப்படிங்கற அந்த புரிதல் தான் ஞானம். சரியா? சரி, ஓகே. நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நாராயணன் ஐயா? இல்ல இல்ல சார், இல்ல. ஓகே ஓகே, நன்றி நன்றி. உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் அவர் பிரேம், அவர் பிரேம் ஃப்ரம் சிதம்பரம். டாக்டர் பிரேம் அன்மியூட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஐயா. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஐயா, எண்ணுவதற்கும் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்வதுதான் ஞானம். என்னோட புரிதல் ஐயா. எண்ணுவதற்கும் எண்ணத்துக்குமா? எண்ணத்திற்கும் எண்ணுவதற்கும் உள்ள வித்தியாசம் தான் திங்கிங். ஆமாங்க ஐயா, தாட் அண்ட் திங்கிங் ஐயா. ஆமாங்க. நன்றி, அவ்வளவுதாங்க. நன்றி. நெக்ஸ்ட் creative artist மதன் மாணிக்கம் from Bangalore. அன்மியூட் பண்றேன். வாங்க மதன், உங்க வியூ சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சோ ஐயா, பேசிக்கலா ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மனசு அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இன்டெலக்ட், இன்னொன்னு வந்து எமோஷன். அந்த எமோஷன்ற ஏரியா வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இன்டெலக்ட வந்து வெளியில புறத்துல நம்ம செய்யற வேலைக்காக மட்டும்தான் இன்டெலக்ட் பயன்படுத்தணும். அது அகத்துல திரும்பிச்சுன்னா பிரச்சனை பெரியது. ஸோ அந்த இன்டெலக்ட் புறத்துலயும் மனசை இயற்கையாகவும் வெட்டுறது தான் ஞானம். நம்ம நம்மள நாமளே எதிர்த்து போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதான். இதுதான் என்னோட. சரி, தேங்க்ஸ். ஸோ நன்றி மதன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்திரா ஃப்ரம் சென்னை வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். இப்ப இந்த செஷன்ல ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அத ஐயா கேட்டிருக்காங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய வேர்ட்ஸ், உங்க சென்டென்ஸ்ல பில்டப் பண்ணி நீங்க சொல்லலாம் அப்படின்னு. இப்போ இந்திரா அவங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். ஞானம் என்ன என்றாலே, நம்ம மனசுல வர உணர்வுகள், உணர்ச்சிகளுக்கு எல்லாமே நம்ம வந்து போராடாம இருக்கணும் ஐயா. அது அப்படிதான் இருக்குது, வந்துடுதான், ஒரு செகண்ட் வரும், அப்படிதான் மறைய போகுது அதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஐயா ஞானம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. உங்களை மீட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த செஷன்ல ஐயா வந்து ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ இதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் இதில் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு, அதுதான் நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த நம்மளுடைய புரிதல் ஐயாவுக்கும் தெரியும், அதுக்கு ஏத்தாப்புல அவருக்கு சூட்டபுளா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோ மகேஸ்வரன் வந்திருக்காங்க. மகேஸ்வரன், உங்களை அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. குட் ஈவினிங் சார். மகேஸ்வரன் பெங்களூர் தான் சார். குட், வாங்க. ஓகே சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா என்னோட புரிதல் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதுதான் அகத்துல எந்த எதுவுமே பண்ணாம புறத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மனிதனுடைய இயக்கம் இயற்கையோடு ஒன்றி இருக்குன்றது புரிஞ்சுக்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஐயா. தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ மகேஸ்வரன். நெக்ஸ்ட் ரேவதி ஹரிஹரன், அவங்க வெயிட் பண்றாங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
வணக்கம். ஐயா, என்னுடைய புரிதல் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மனதுல தோன்றக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே நமக்கு புற சூழ்நிலைகளுக்கு ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு உதவிகரமா தான் வருது. சோ அதுல நம்ம தேவையானதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம். தேவையில்லாத உணர்வுகள் எண்ணங்களை நம்ம அப்படியே விடும்போது அது தானாவே மறைஞ்சிருது. இப்ப நீங்க அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புக்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த செயல் மனம், போராட்ட மனம், அதுல வந்து நம்ம போராட்ட மனத்தை நம்மளதான் ஆக்டிவேட் பண்றோம். அதை செய்யாம விடும்போது செயல் மனம் சூழலுக்கு தகுந்தவாறு செயல்படுது அப்படிங்கறத இப்ப நான் அனுபவபூர்வமா பாத்துட்டு இருக்கேன் ஐயா. அதெல்லாம் உங்களுடைய புரிதல் எனக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. அதுதான் நானும் சொல்றேன் ஐயா. நன்றி ஐயா. ஓகே, சோ நன்றி ரேவதி, உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் காதர் இப்ராஹிம் திங் ஃப்ரம் மலேசியா, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்றேன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, என்னுடைய புரிதல் பிரகாரம் வந்து ஞானம் என்றால் என்னென்றா வந்து மனசுல வரக்கூடிய எண்ணங்களே வந்து மனதை ஆளணுங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோட தான் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு தோணுது. அப்படி இருக்கையில வந்து அந்த எண்ணங்களை வந்து நம்ம வந்து விட்டுறணும், எண்ணங்களை வந்து கீழே போட்டுறணும். வந்து மனசுல உள்ள எண்ணங்கள் நமக்கு வந்து நம்ம வந்து புறத்தை பத்தி சிந்திக்கையில வரக்கூடிய எண்ணங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து அதை நம்ம பாவிச்சுக்கலாம். மற்றபடி வந்து மனசுல தோன்ற எண்ணமே வந்து மனசு ஆளணுங்கிற நோக்கத்துலதான் அது ஒவ்வொரு எண்ணங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஆகையினால வந்து அதை விட்டுறணும், கீழே போட்டுறணுங்கிற ஒரு புரிதல் தான் என்னுடைய இதுல ஞானமா இருக்கு. சரி சரி ஓகே. சோ நன்றி காதர், உங்களுடைய பதிலுக்கு மீட் பண்றேன். நெக்ஸ்ட் முத்துமாரி வந்திருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். முத்துமாரி எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. வாங்க. நான் சிங்கப்பூர்ண்ணா. சிங்கப்பூர்ல இருந்து பேசுறீங்க, வாங்க. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னோட புரிதல் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மனசை கொண்டு மனசை சரி பண்ற வேலையை நிறுத்திட்டா ஞானம் கிடைச்சிருது. இந்த ஞான நிலையை வந்து உணரும்போது அப்புறம் அகத்துல வந்து விடுதலை கிடைக்குது, முத்தி நிலை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த அறிவை கொண்டு மனசை சரி பண்ற வேலையை நிறுத்தினாலே அகத்திலயும் டைனமிக்கா இருக்க முடியுது, புறத்திலயும் டைனமிக்கா இருக்க முடியுது. இதாங்க என்னுடைய புரிதல். சரி சரி ஓகே. நெக்ஸ்ட் லயன் கம்பராஜன் அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அகத்து ஐயா சவுண்ட் பிரேக் ஆகுது ஐயா. கம்பராஜன் ஐயா உங்க லைன் வீக்கா இருக்கு, நெட் கனெக்ஷன் புவரா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. பேசுங்க, உங்க லைன் ரொம்ப வீக்கா இருக்கு, கேட்க மாட்டேங்குது சரியா. இன்னொரு தடவை அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நீங்க லயனா இருந்தாலும் லைன் சரியில்லை. சரி ஓகே, நான் மீட் பண்றேன், திருப்பியும் லைன் பெட்டர் ஆயிட்டு வரட்டும். நெக்ஸ்ட் இளவரசர் திருப்பி வந்திருக்காரு சவுதியில இருந்து, அன்மியூட் பண்றேன். வேற அடிஷனலா சொல்ல விரும்புறாரோ கேட்டு பார்க்கலாம். ஆமா ஐயா, இன்னொரு அதுலயே இன்னொரு விளக்கம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்றேங்க ஐயா. சரியா, மனமே ரெண்டு பகுதி ஆகி ஒரு பகுதி இன்னொரு பகுதியோட வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்குது. அந்த கண்ட்ரோல் பண்ற அந்த இதை வந்து நம்ம விடுபட்டு சரணாகதி ஆனோம்னா அந்த ஒரு பகுதி இன்னொன்னு கண்ட்ரோல் ஆகிற அந்த போராட்டத்தன்மை விடுபடுறோம். அந்த புரிதலும் ஞானம் ஐயா. சரி சரி, நன்றிங்க. தேங்க்யூ இளவரசு, மீட் பண்றவங்களாம் ஐயா. இந்த செஷன்ல வந்து ஐயா வந்து ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிற நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எல்லாருமே நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்றவங்க, ஐயா புக்ஸ் படிச்சவங்க எல்லாருமே அட்டன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஐயாவுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும், நமக்கு நம்மளுடைய புரிதல் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திபன் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் திருப்பியும் வந்திருக்காங்க, அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
ஐயா, இப்ப அதான் நான் ஒரு வரியில புரிதல்னு சொன்னேன். அந்த புரிதலுக்கு பின்னாடி இருக்கிறத ஒரு வாக்கியமா சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன். இப்போ அந்த புரிதல்ன்றதே நம்ம இந்த பிரவாகமா செயல்படுறதுல அந்த சுதந்திரமா செயல்படுறத நம்ம சுதந்திரமா விட்டுடணும். அத அந்த பிரவாகமா நடக்கிறது இயற்கைய நடக்குது. இந்த சுதந்திரமா நம்ம அதை விடும் போது நம்ம அந்த புரிதலை நம்ம வந்து புரிஞ்சு இருக்கிறது ஞானம் அப்படின்றத டிஃபைன் பண்றையா. இப்போ இது வேண்டாம் அது வேண்டாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த பிரவாகத்தையும் இந்த சுதந்திர தன்மையும் இந்த இயற்கையா நடக்கிறதையும் நம்ம புரிஞ்சு செயல்படுறது ஞானம். வணக்கம். இந்த புரிதல் நீண்ட நம்ம வந்து புறத்துக்கு மட்டும் வேலை செஞ்சுட்டு அகத்துக்கு வந்து எந்த அகத்துல நமக்கு வேலையே நமக்கு இல்லை. ஆக்சுவலா புறத்துக்கு மட்டும் வேலை ஆக்சுவலா தேடல் நிறுத்திட்டு அந்த அகத்துக்குள்ள இந்த எல்லாத்தையும் பிரவாகமா ஓட விட்டுனாவே நம்ம வந்து இது அதுதான் நான் புறத்துக்கு மட்டும் தான் எனக்கு வேலை. அகத்துல எனக்கு வேலை செய்ய எந்த அதிகாரம் இல்லை. எந்த இடத்துல எந்த கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து எந்த வாய்ப்பு சொல்லணும் இல்லை. ஆக்சுவலா அகமாவே அப்படியே விட்டுட்டு அப்படியே விட்டுனா அதே பிரவாகம் போயிடும். அதனால நானும் சரி ஓகே. நன்றி ஐயா. திருமூர்த்தி ஐயா உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் சிங்கப்பூர்ல இருந்து மைதன் ஞானி அவங்க வந்திருக்காங்க. அன்மீட் பண்றான். ஞானம் என்றால் என்ன? சிங்கப்பூர்ல இருந்து டைரக்டா கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஞானம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா அதான் அகத்து வந்து நம்ம எதுவும் சரி பண்ண முடியாது. அகத்துல வரக்கூடிய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அது தானாக வந்துட்டு போகக்கூடியது. நமக்கு தேவைப்பட்டா புறத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும், அதை அகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுட்டா அது வந்த மாதிரியே போயிடும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அனுபவங்களை எதையும் பிடிச்சி வைக்கக்கூடாது. இது நல்ல அனுபவம், இது வந்து உயர்ந்த அனுபவம், மகிழ்ச்சி, அந்த மாதிரி அனுபவங்களையும் பிடிச்சி வைக்காம வர்றதை ஏற்றுக்கிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணாலே அது கரெக்டாக இருக்கும். எதுலையுமே லேச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது புரிதல் கிடைக்குது. கரெக்டுங்களா? ஓகே ஓகே. நன்றி மைதீன். உங்களை மீட் பண்றேன். கேள்விகளை நிப்பாட்டிக்கிடுவோமா? ஆ சரியா. சாட்ல ஏதாவது வந்திருக்கான்னு பாத்துறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஒருத்தர் போட்டிருக்காரு எஸ் வி ராகவன். அதை வந்து வேணா ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன். அவர் என்ன எழுதியிருக்காரு நான் படிக்கல, இருந்தாலும் போட்டுறேன் இமீடியட்டா. கேள்வி மாதிரி தெரியல. அவருக்கு என்ன எழுதியிருக்காருன்னு தெரியல. நான் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன். ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சுன்னா தெரிஞ்சு போனீங்க. என்ன நம்ம பேசுறது அவங்க கேட்கலையா? இப்ப கேக்கும் நினைக்கிறேன் internal external
when free in mind, life is free. அவங்க வந்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, வந்திருக்காங்க மேனகாங்க வந்திருக்காங்க. ஜியோமணியா கொஞ்சம் ஐயாவுக்கு லைட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மேனகா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க நீங்க பேசலாம். ஐயா வணக்கம், என் பேர் மேனகா. நான் ரொம்ப லேட்டா தான் செஷனுக்கு வந்தேன். ஞானம்னா என்னன்றது என்னோட புரிதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து இன்பம் துன்பம் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் வரும்போதுதான் வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவா மாற ஆரம்பிச்சிரும். இததான் வந்து எல்லா சாஸ்திரங்கள்லயும் வந்து பெரும்பாலும் சொல்ல வராங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, செய்யும் தொழிலே தெய்வம், இந்த மாதிரி சொல்ல வர்றது எல்லாமே வந்து ஒரு வகையில வந்து நம்ம சொல்ற ஞானத்தோட பொருந்துது. சோ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் வரும்போது நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாமே பிரவாகமா போக ஆரம்பிச்சிரும். ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லையா. ஓகே, நன்றி. நன்றி உங்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்கு. நான் பேசலாமா? ஆச்சு, யாரும் வெயிட்டிங்ல இல்லையா? இங்கேயும் இல்ல ஐயா, உங்க பேச்ச நாங்க கேக்குறோம். ஐயா இதுவரைக்கும் எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே நல்லா தான் பேசினாங்க, யாரு இதுலையுமே குறை இல்லை, எல்லாமே சிறப்பாக தான் இருந்தது. இப்போ நான் சொல்றது வந்து கொஞ்சம் வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்றோம். அதாவது அப்படின்னா ஒரே விஷயம்தான், ஆஸ்பெக்ட் பலங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு ஆங்கிள் சொல்றது, இப்படி ஒரு ஆங்கிள் சொல்றதுங்கிற மாதிரி, ஒரே விஷயத்த பல ஆங்கிள் சொல்ற மாதிரி இது வேற ஒரு ஆங்கிள்னு வச்சுக்கிடலாம். இது நான் ஏற்கனவே எங்கேயோ நம்ம போற போக்குல ஏற்கனவே கூட நம்ம நூல்களில் டாக்ல கூட சொல்லியிருந்திருப்பேன். பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இப்படி தானிட்டு சொல்ற மாதிரி வேற ஒரு ஆங்கிள்ல சொல்றேன். மற்றபடி இப்ப இது வரைக்கும் சொன்னவங்கள யாருமே தப்பா சொல்லலை, எல்லாருமே கரெக்டா தான் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க அனுபவத்தை ஷேர் பண்றாங்க, அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது, கரெக்டா தான் இருக்குது. இப்ப நம்ம ஆங்கிளை தான் மாத்தி சொல்ற மொழிய கான்செப்டை மாத்தரல, ஒரே ஒரே கான்செப்ட் தான், ஒரே ஐடியாவை தான் சொல்றோம், இன்னொரு ஆங்கிள் சொல்றோம். இப்ப இதுல கூட யாரோ கூட ஒருத்தர் பேசினதுல கூட ஆன்மாவை பத்தி கொஞ்சம் டச் பண்ணாங்க, அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நானும் வாறேன். அந்த அதாவது நம்ம சாஸ்திரங்கள்ல இதுல எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாம வந்து ஆன்மாதானிட்டு புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஆன்மானிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம வேற எதோ ஆன்மாவை தவிர வேற எதையோ நீட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டனாலதான் பிரச்சனையா இருக்குங்கிற மாதிரி சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்லுது. இப்ப இதே மாதிரி சாஸ்திரங்கள்ல இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, நாம வந்து இறைவனை சார்ந்திருக்கணும், மாயைய சார்ந்திருக்க கூடாது. மாயையை சார்ந்து நாம இருந்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம், அல்லது மயக்கத்துல இருக்கிறோம், அல்லது சம்சார, அதுக்கு வந்து சாஸ்திர ரீதியானது வந்து சம்சாரம்னு பேர் கொடுக்குது. சம்சாரத்துல இருக்கிறோம், சோகத்துல இருக்கிறோம்னு பேர் கொடுக்குது, பிரச்சனைகள் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஒரு காமன் லாங்குவேஜ்ல சொன்னோம்னு சொன்னா, மாயையை சார்ந்திருந்தோம்னு சொன்னா பிரச்சனையில இருக்கிறோம், இறைவனை சார்ந்திருந்தோம்னு சொன்னா பிரச்சனையில இல்லை, நாம வந்து முக்தியில இருக்கிறோம்ங்கிற மாதிரி சாஸ்திர ரீதியான ஒரு விளக்கம். இப்போ வந்து நம்ம ஆன்மா இறைவன்ங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு வர்றதுனால நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, அதை எங்கேயோ போய் தேடி எதுலேயோ நம்ம மனசு அங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்துருது. அது நம்ம தேடுதல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ என்னைய பொறுத்த அளவுல நாங்கள் ஆரம்ப காலங்களில் தேடும் பொழுதும் என்னன்னு சொல்லி சொன்னா, சில பயிற்சி முயற்சிகளை பண்ணணும், சில அனுஷ்டானங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு மனசு வந்து ஒரு ரம்யமான நிலையில இருக்கும். அப்போ அந்த ரம்யமான நிலை வந்து பெர்மனண்டா நீடிச்சு அதுலேயே நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா அதுதான் ஞானம் நீட்டு சொல்லி அப்படி ஒரு கான்செப்டை வச்சுதான் அந்த நல்ல நிலையை கீழே விடாம பாத்துக்கிடுறதுக்கு என்னென்னலாமோ பண்ணணுமோ என்னெல்லாமோ பண்ணி பண்ணி பார்த்தோம். அதுதான் வந்து கடைசி வரைக்கும் பெரிய போராட்டமா இருந்தது.
ஒரு காலத்துல வந்து ஒரு ரம்யமான நிலை நீடிச்சே இருந்தது, கீழவே விழாம பெர்மனண்டாவே இருந்தது. அது பெர்மனண்டா அந்த நிலை வந்த உடனே என்ன ஆச்சுன்னா நம்ம உடம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிறகுதான் என்ன சொல்லிச்சோம்னா அப்ப இதுவும் சரியில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய வந்தது. அப்பந்தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே பழையபடி ஆய்வை எல்லாத்தையுமே மாத்தி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஆனா இதுல என்னன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே ஒரு எளிமையான விஷயமா தான் இருக்கு. ஆனா ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் ஆன்மா இறைவன்கிட்ட என்னெல்லாமோ சொல்லும் பொழுது நாம எதையோ தேடி அடைகிறது நமக்கு எட்டாத ஒரு விஷயமாகவும் நம்ம எட்டக்கூடிய விஷயமா இல்லைங்கிற மாதிரியும் ஒரு ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆனா உண்மையிலேயே என்னன்னு சொன்னா அந்த ஆன்மாங்கிறது உண்மையில எதை குறிக்குதுன்னு சொன்னா இந்த நான்கிற ஆஸ்பெக்டை தான் குறிக்குது. எல்லாத்துலயுமே உதாரணமா இப்போ நம்ம போன செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா அனுபவிப்போம் அனுபவம்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு பார்த்தோம். நமக்கு ஏதோ அனுபவங்கள் வருது, ஒரு பயமோ வருத்தமோ வருது, பயப்படுவோம் வருத்தப்படுவோங்கிறத நான்கிட்ட எடுத்துக்கிடுறோம். அந்த நான்கிறதுக்கு தான் வந்து உண்மையிலே நான்கிறத வந்து ஒரு டீப்பா எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் மேலோட்டமாவே நான்கிறதும் ஆன்மாங்கிறதும் வேற ஒண்ணுமே கிடையாது, அதனால ரெண்டுமே ஒண்ணுதாங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த ஆன்மாவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எடுத்துட்டாலே போதும். ஆன்மாவை சார்ந்துதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம வந்து நமக்கு இயங்கக்கூடிய பகுதியில வந்து நம்முடைய அனுபவம்னுட்டு ஒரு பகுதி இயங்குது, அந்த அனுபவத்தோட சார்ந்து நான் இருக்கிறேங்கிற ஒரு பகுதியும் இயங்கிட்டு இருக்கு. இதுல நம்ம வந்து இந்த அனுபவங்கிற பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த அனுபவிப்போங்கிற கூடிய பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா இந்த நான்கிற அம்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஆன்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா மொத்தத்துல வந்து நம்ம ஒரு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துடுறோம். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சுன்னு சொன்னா அந்த நான்கிறது எப்பவுமே புதுசா தான் இருக்கும். அது நம்ம வந்து புதுசா ஆக்கணும்னு அவசியமே இல்லை. அது மூமெண்ட் பை மூமெண்ட் நான்கிறது புதுசா தான் இருக்கும். இந்த அனுபவங்கள்ல தான் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கிற வழியா இந்த அனுபவம் நல்லா இல்லை, இந்த அனுபவம் இப்படி இருக்கணும், அந்த அனுபவம் அப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த சாய்ஸ் போராட்டம் எல்லாமே அனுபவத்துலதான் இருக்குது ஒழிய அனுபவிப்பும் ரிலேட்டடா எந்த போராட்டமுமே கிடையாது. அதனால போராட்டமே இல்லாத ஒரு பகுதி தான் நான் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் போதும். ஏன்னா இது வந்து இந்த சாஸ்திர ரீதியான அணுகுமுறையில வந்து நான்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது நான்கிறத அதுக்காக நான்கிறதுல இது சூப்பர்ஃபிஷியல் நான் டீப்பா இன்னொரு நான் இருக்கு அதுதான் ஆன்மான்னு சொல்லி தேடிட்டு வந்தீங்கன்னா அங்க குழப்பம் வந்தோம். மொத்தத்துல என்னன்னு சொல்லிச்சுன்னா அனுபவிப்போம் அனுபவம்னு சொல்லி பிரிச்சுட்டாலே போதும், சூப்பர் விஷயலா நான்கிட்ட எடுத்துட்டாலே போதும். அந்த நானோட அந்த நானுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த நான் வந்து எப்பவுமே சரியா தான் இருக்கு. நானும் நம்ம ஒன்றும் சரி பண்ண வேண்டிய தேவையில்லை. அது அனுபவம் வேற வேறையா வந்துட்டு போவோம், அனுபவிப்போம் எப்பவுமே ஒண்ணுதான், எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான்ங்கிற மாதிரி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொன்னா ஞானம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிடுறதுல இப்படி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். நம்ம ஞானம் சொல்லி எத்தனை ஆங்கிள் சொல்லி இருக்கிறோம் அதுல இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிடலாம். நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு கான்செப்டா சொல்றோம். அடுத்தாப்புல இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இதா இருந்தும் சொன்னா நம்ம நன்றி இப்போ ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புறவங்க இது சம்பந்தமா questions, I mean, okay, good response. No, 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 ஏற்கனவே போன செஷன்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டா பண்ணணும். இப்ப இன்னைக்கு அப்படி பண்றோம். நம்ம அடுத்த செஷன்ல லிபரேஷன்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்த ஒரு டிஸ்கஷன். இந்த மூணையும் வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றோம். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறதுனால இதுல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற அதுக்கப்புறம் வரக்கூடிய செஷன்ல நம்ம கொஞ்சம் ஜெனரலா எப்படி வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். சோ நன்றி, நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கேன். சோ திருமூர்த்தி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல இந்த நான் பத்தி நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட்
அந்த நாங்க முதல் சந்திச்ச போது இந்த நான் சொன்ன போது எங்களுக்கு நாங்க மற்ற இயக்கத்துல காயத்ரி மகரிஷி இயக்கத்துல நாங்க எல்லாம் பயிற்சிகள் எடுத்து சில அறிவிந்தாலும் இந்த நான்கு நீங்க சொல்லும் போது நான் வந்து நான் வந்து அம்மாவுக்கு மகனா இருக்கிறேன், அப்பாவுக்கு மகனா இருக்கிறேன், அண்ணன் வந்து அண்ணனுக்கு வந்து நான் தம்பியா இருக்கிறேன், நான் வந்து மகனுக்கு என்ன அப்பாவா இருக்கிறேன், நானு என் மனைவி கிரமனா இருக்கிறேன், அந்த நான் பல பேரை புரிஞ்சு சொன்னீங்க அப்பதான் எங்களுக்கு அந்த அந்த எங்களுக்கு உண்மையில அப்பதான் அந்த புரிஞ்சது அந்த நான்கு ஒரு நிலை புரிஞ்சுங்க ஐயா. அதுக்கு பிறகுதானே இந்த விடுதலை நோக்கி உங்களை நோக்கி நாங்க வந்தேன். நீங்க இந்த நேரத்துல குறிப்பிட வச்சுக்கல, நீங்க சொன்ன அந்த நான் வந்து பலவேறு நிலைகள்ல அது எடுக்குது ஆக்சுவலா. அப்ப வந்து நம்ம இந்த நான்கு அமைப்பு நம்ம கட்டமைப்பு நம்முடைய உள்ள அப்படியே இருக்கிற அமைப்பு தான், ஆனா அது பல பேரா மாறி நிக்குது, வெளி புறத்துல வந்து வெளியே நிக்குது. நன்றிங்க, அதுதான் அந்த கருத்து சொல்ல வந்த நான். ஓகே, நன்றி நன்றி திருமூர்த்தி அவர்களே. வெயிட் பண்ணியிருக்கவங்க ராதாகிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர், லேட் போல இருக்கு இன்னைக்கு, அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஐயா இப்ப இந்த நான்ன்றது வந்து சொன்னீங்க அனுபவிப்பவன் அனுபவம்ன்றது, இப்ப நான்க்கு வந்து இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றீங்களா இல்ல ஆக்சுவலா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. நான்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்ல கொடுக்க கூடாதா, அதான் கேள்வி. இன்னைக்குள்ள கான்செப்ட்ல நான்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ங்கறதா கான்செப்ட், நான்க்கு கொடுக்க வேண்டாம்ங்கறதும் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் கரெக்டான கான்செப்ட் தான், அதுவும் தப்பு கிடையாது. அந்த கான்செப்ட் படி வந்தாங்கன்னா நான்க்கு இம்பார்ட்டன்ஸ் நான் அப்ரோச் அண்ட் கண்டிப்பாக தான் செய்யணும். நான் அவுட்டாச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும், நான் இல்லைன்னு சொன்னா மோட்சம், நான் இருந்தா நரகம்னு சொல்லி அப்படி கான்செப்ட் எல்லாம் இருக்கு, அதுவும் கரெக்ட் தான். இருக்கு அனுபவிப்பவன் வந்து நாம அந்த அனுபவத்தை சார்ந்து அனுபவத்தை சரி பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் அந்த அனுபவமே அந்த அனுபவிப்பவனே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா மாறிடுறான். இல்ல அனுபவிப்பவன் வந்து எப்பவுமே ஃப்ரீ ஃப்ளோல தான் இருக்கிறான். அதனால நம்ம வந்து அனுபவிப்போம் இந்த நான்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னா அதனுடைய அனுபவங்களை சார்ந்து இருக்க கூடாது, அனுபவங்களுக்கு சார்ந்து அனுபவிப்பவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அனுபவிப்பவனு மட்டும் பொழுது அனுபவிப்போன்னு எப்படி வேணாலும் இருந்துகிடலாம், நான் எப்படி வேணாலும் இருந்துகிடலாம் பொழுது ஒரு சுதந்திரமான நானுக்கு நம்ம இம்பார்டன்ஸ் கொடுக்கணும். சரி 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 சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே நன்றி. நெக்ஸ்ட் மேனகா அவங்க வந்திருக்காங்க. மேனகா உங்களை அன்மியூட் பண்றேன். ராதாகிருஷ்ணா உங்கள் உங்க பேக்ரவுண்ட் லைட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி சரி, நான் வெளியில பார்க்ல இருக்கேன். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, டார்க்கா தெரியுது. சரி சரி, தேங்க்ஸ். சிங் மாயை வந்து ப்ராப்ளம்ஸ் கொண்டுட்டு வரும், இறைவனை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க, அத எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது? இல்ல நீங்க அதான் அந்த கண்டுபிடிக்கிறதுலயே ஒரு ஜென்ம ஜென்மமா கண்டுபிடிக்க வேண்டிய வந்துரும். அதனால இந்த நான்கிறதே வந்து நீங்க ஆன்மாவா எடுத்துக்கணும்னா இறைவனாவும் எடுத்துக்கணும். ஓ அப்படி எடுத்தா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இல்லன்னு சொன்னா அப்படியே தேடிட்டே தான் இருக்கணும். சோ நம்ம வந்து நமக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கற ஆங்கிள்ல நீங்க சொல்ல வரீங்க. அதாவது நான் அப்படிங்கற நான்க்கு நம்ம ரொம்ப நம்ம நான்ங்கற உணர்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த நான்ங்கறது சுதந்திரமா இருக்குங்கறத நம்ம இது பண்ணி அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ங்கற ஒரு முடிவுக்கு வந்தோம். வேலூர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ நம்ம போன விவாதத்துல வந்து அனுபவிப்பவனை வந்து நம்ம சுதந்திரமா விட்டுடணும் அப்படின்றத நம்ம பேசணும். அனுபவிப்பவனை வந்து நம்ம எந்த கண்ட்ரோலும் பண்ண தேவையில்லை, சுதந்திரமா விட்டுட்டாவே
எல்லாமே சரியாயிடும் அப்படின்றது சொல்லுவோம். இப்ப இந்த அனுபவப்பெண்தான் நான் அப்படின்றதையும் இப்போ இந்த உரையாடல நம்ம நான்ங்கிற பேர்ல கொண்டு வரோம். ஐயா அனுபவிப்பவனே அன்னைக்கு பேர் கொடுத்தோம், இன்னைக்கு அதுக்கு நான் மட்டும் பேர் கொடுக்கும். ஆமா இன்னைக்கு நான்ன்ற அந்த பேர் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த இப்ப நான் இல்லாத ஆயிடும் போதுதான் இறைவன் நமக்கு வந்து இறைவன் வந்து இருக்காரு. நான் இருக்குன்னா இறைவன் போயிடுறாரு. அதுதான் ஐயா அது அது வந்து இன்னொரு கான்செப்ட்ல அப்படி வருது. இப்ப ஜே கே எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் சொல்ல வருவாரு. ஆமா இறைவன்ங்கிற பேர்ல நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க, ஆன்மாங்கிற ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க. அடைய வேண்டியது வந்து லிபரேஷன் அங்க ஏற்படணும். அந்த லிபரேஷனுக்காக சொல்லப்பட்ட இதுகள் தான் அந்த ஹாஸ்பிட்டல். நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நீங்க நான்ட்டு நான்கிறது இல்லாம போயிடணும்ங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நான்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னாலே நான்கிறத மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசு தான். அது அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா அங்க ஏதோ கான்ஸ்டன்டா அங்க இருக்கிறது இல்லை. அதனால இது 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 தொடக்க நிலையில நம்ம இந்த நானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொடக்க நிலைய இப்ப எங்களை மாதிரி இந்த தொடக்க நிலையில இருக்கிறவங்க இந்த நானுக்கு முக்கியம் கொடுத்து அந்த நானை கவனிக்கும் போது, அந்த ஆன்மாவை கவனிக்கும் போது, அந்த அனுபவிப்பினை கவனிக்கும் போது நமக்கு பல மாற்றங்கள் வரும். சொன்னாலே ஒரு வேலை ஆயிடுது. நீங்க கவனிக்கலாம் வேலையில அதான் வந்து உண்மையான பொருள்னு சொல்லி நீங்க வந்து இதை கவனிச்சு எங்கேயோ போறதுங்கிறது இல்லை. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுதான் உண்மையான பொருள் நீட்டு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதோட வேலை முடிஞ்சு வச்சுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க இது வந்து முதல் படி கிடையாது, கடைசி படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டங்க. சரிங்க, அதுக்கு அதை வந்து நீங்க ஆன்மாவை ஆக்கிருங்க, இறைவனாவே ஆக்கிருங்க, சுதந்திரமா அது அதுவும் அதே பாத்துக்கூடாது. சரிங்க. இப்ப இந்த இந்த உலகம் இப்ப நீங்க சம்சாரம் இந்த உலகம்ன்றது மாயை அப்படின்னு அதாவது ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க அவ்வளவுதான். அந்த அந்தந்த நிலையில இருக்கிறவங்களுக்கோ இல்ல அந்தந்த காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கோ ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இன்றைய நாகரிக அறிவுக்கோ இன்றைய அறிவுக்கோ நீங்க அந்த புரிதலை மிக எளிமையா கொடுக்கறது இன்றைய காலகட்டத்துக்கு அப்படிதான் ஐயா? ஆமா ஆமா ஆமா. நம்ம வந்து அனுபவம் அனுபவிப்போம் இன்னைக்கு நேற்று போன செஷன்ல பார்த்தோம். பயப்படுபவன் பயம்னு பார்த்தோம். இப்போ வந்து அந்த பயம்ங்கிறது வந்து மாயை, பயப்படுங்கிறதுதான் வந்து இந்த ஆன்மாங்கிற மாதிரி. அதனால நம்ம இங்க மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணோம்னு சொன்னா இங்க மட்டுமே இதுக்கு மட்டுமே முக்கிய பயப்படுபவனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, மாயைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. சரிங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு செஷன்லயும் நீங்க இப்ப நீங்க என்ன டாபிக் எடுக்கிறீங்களோ அதுக்குள்ளார நம்ம செயல்படலாம். இப்ப முழுசா அங்கங்கன்னு போகாம நீங்க என்ன டாபிக் எடுக்கிறீங்களோ அதுக்குள்ளார விவாதத்தை எடுக்கும் போது அடுத்தடுத்த விவாதங்கள் வந்து ஒரு தெளிவான இப்ப அடுத்தடுத்து இப்ப இன்னைக்கு கான்செப்ட் அந்த அனுபவிப்பனுக்கு நம்ம ஆன்மான்னு கொடுத்துருக்கோம். போன தடவை நம்ம சுதந்திரமா விட சொன்னோம். இந்த தடவை வந்து அது அந்த நான்ன்றதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா ஐயா? சரிங்க சரிங்க. ஓகே, நன்றி பார்த்திபன் உங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்கு. மியூட் பண்றவங்களை நெக்ஸ்ட் ஐயா சித்தேஸ்வரன், ஆசிரியர் சித்தேஸ்வரன் அன்மியூட். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. இன்னைக்கு இன்றைய புரிதல் மிக 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 அற்புதமா இருக்குதுங்க ஐயா. அதாவது ஆன்மாவை தொட்டு நீங்க பேசுற இந்த புரிதல் மிக மிக அற்புதங்க ஐயா. எனக்கு அப்படியே இன்ப உணர்வுங்க அப்படிதான் நான் சொல்லணும். அதாவது அந்த நேற்றைய நான் நீங்க சொன்ன நான் வந்து அனுபவத்தோட தொடர்புடைய நான். அப்ப அது ரெண்டுமே மறைக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லி இருந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து அனுபவத்தை பிரிச்சு அனுபவிப்பவனை பிரிச்சு அந்த அனுபவிப்பவனும் தொடர்ந்து ஃபுலோவில் இருப்பான், அனுபவத்தோட தொடர்பு இல்லாமல் இருப்பான். அந்த அனுபவிப்பவனை நான் சொல்லிக்கிங்க, அதே சமயத்தில் ஆன்மான்னு சொல்லிக்கிங்க, இறைவன் சொல்லிக்கிங்கன்னு அதை பிரிச்சு இதை ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு மிக மிக இந்த இப்ப ஆன்மாவுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆன்மா ரீதியாக நீங்க நானுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அந்த நான் வந்து வேற, இந்த நான் வேற இல்லைங்களா ஐயா? அப்படி எடுத்துக்கலாங்களா?
அதாவது மொத்தத்துல வந்து எல்லாமே ஒண்ணுதான். நான்ல நம்ம பிரிச்சுட்டோம்னாலே அங்க அந்த நான் வேற இந்த நான் வேறங்கும் போது எந்த நான் எதுக்கு போய் சேர்றது இந்த நான் வந்து இறைவன் அப்படின்ட்டீங்க ஆன்மான்ட்டீங்க இது வந்து தொடர்பு இல்லாத நான் இது பாக்குற மாதிரி சாட்சி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா ஐயா? மொத்தத்துல நீங்க நிறைய நானா பிரிக்காதுங்க, ஒரே நானா வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு கான்செப்ட் இந்த நான் அற்புதமா இருக்குங்க. அதுதான் இறைவன், அதுதான் ஆன்மா, அதுதான் நான், எல்லாம் அனுபவத்தை தொடர்பு இல்லாத நானு இருந்திருக்கு. அது வேற இல்ல, அந்த அனுபவிப்பம் தான் இந்த ஆன்மாவாவும் இருக்குங்கிற மாதிரி சாஸ்திரங்கள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா ஒரு கான்செப்ட் கொடுத்துடுறாங்க. அதாவது நம்ம தேடணும், நம்ம முயற்சி பண்ணி எங்கேயோ இருக்குங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அதனால நம்ம வந்து அது ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு எடுத்துட்டு வர முடியல. வேற இல்லங்கிற மாதிரி, ஆன்மாவும் இறைவனும் வேற இல்ல, அந்த இறைவனும் நானும் வேற இல்லங்கிற மாதிரி, இந்த காண்பவன் தான் அந்த அனுபவிப்பவன் தான் அந்த அம்சமா இருக்குங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா அது நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதை நம்மளே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. எடுத்தாங்கன்னா அதை நம்ம சுதந்திரமா விட்டுறோம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா சித்தேஸ்வரன் ஐயா, உங்களை பண்றேன். நன்றி. நெக்ஸ்ட் ஐயா ராஜேஷ் பிராம் சென்னை வளசரவாக்கம், உங்க அன்வைட் பண்றேன். நீங்க அன்மான்னு டச் பண்ணீங்க, சோ உங்க அன்மா சப்ஜெக்ட் வந்தாச்சு. அன்மா வந்திருக்கிறாரா? ஆ வந்திருக்காரு. சரி ரைட். ஆமா ஐயா. ஐயா இப்ப இந்த நான் தான் வந்து ஆன்மா இறைவன் எல்லாமே எடுக்கும் போது இது உணர்றதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குங்களா ஐயா? இல்ல வெறுமனே நம்ம அந்த புரிதல் மட்டும் இதுதான் புரிஞ்சுக்கிட்டா போதும்? எப்படி இன்னொரு லேயரை கொண்டு வராங்க உணர்றதுன்னு? இன்னொரு லேயர் கொண்டீங்கன்னா எடுத்துக்கிடுங்க போதும். நீங்க உணர்வு பூர்வமா ஆன்மான்னு புரிஞ்சுக்கிடணும், உணர்வு பூர்வமா இறைவனை புரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இன்னொரு லேயரை கொண்டு வர்றோம். நாம அடிக்கு போயிடுறோம், மேல என்னொன்னு இருக்குங்கிற மாதிரி பழையபடியும் தேடுதலுக்கு தான் போகும். ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க அவ்வளவுதான். சரிங்கய்யா. இல்ல என்ன விடுறது எதுக்குன்னா, இப்ப மத்தவங்கள்ட்ட ஏதாவது சம்டைம்ஸ் ஏதாவது திடீர்னு கேட்கும் போது அவங்க வந்து உண்மை சுரூபம் வந்து உன்னோட உண்மையான சுரூபத்தை தேடுறது இல்ல ஆன்மாவை உணர்றது அப்படின்னு சொல்லிடுறாங்களா? அதுல அதுல வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் வந்துருது. நினைச்சா நீங்க அவங்களை தெளிவாக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு பிராக்டிக்கலா பேசுங்க அவ்வளவுதான். பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஆ சரிங்க. ரொம்ப சொன்னீங்கன்னா குழப்பத்துக்கு தான் கொண்டு விடும் அது. ஓகே, அந்த மாதிரி ஆனா நம்ம அது போனாலும் ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டேட் தான் போவோம். அந்த மாதிரி உணர்றதுக்கு சாத்தியமும் கிடையாது இல்லைங்கய்யா? அந்த மாதிரி சரி. நன்றிங்க. ஓகே நன்றி ராஜேஷ், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஜானகிராமன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஜானகிராமன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிடுங்க. வணக்கம் சார், சேலம் வந்து. எக்ஸலன்ட், பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சொல்லிட்டு இருக்கப்போ அந்த ஆனந்தமான நிலை வந்து தியானம் மூலமா ஃபர்ஸ்ட் டெம்பரரி கிடைச்சது, அப்புறம் அது அப்படியே நீடிச்சு இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீடிச்சு இருந்தப்போ அந்த நிலையில வந்து உடம்பு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க, சரியில்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு அது சரியா புரியல ஐயா, அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா விளக்கமா? இல்ல அதான் இதுல புரியறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல, அது வந்து நீடிச்சது, அதான் ஒரு ஃபேக்ட். அது நீடிச்சதனுடைய விளைவாக உடம்புடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிச்சது. அது வந்து எப்படிங்க, அது எப்படிங்க சாத்தியம்? அது நீங்க அந்த போய் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் சென்னையில இதே மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஆனந்த நிலையிலே இருந்து இறந்தே போயிட்டாரு. உடம்பு பாடி எல்லாம் பாயில்ஸ் ஆகி அப்படியே இறந்து போயிட்டாரு. அவருக்கு அவருக்கு வந்து இன்பம் துன்பம் கிடையாது, இன்பத்தோட இருந்து இன்பத்தோட இறந்தே போயிட்டாரு. அதெல்லாம் பிறகுதான் கேள்விப்பட்டோம். சரி, அது வந்து நம்ம அனுபவிச்சு பார்த்த உண்மை. அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி அந்த உடல் பாதிக்காத அளவுல இன்ப 24 hours மேல இன்னும் ஆனந்தமா இருக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க, நன்றி.
ஓகே நன்றி ஜானகிராமன் உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் மதன் மாணிக்கம் தட் கிரியேட்டிவ் மேன் அன்மியூட் பண்றேன் ஃப்ரம் பெங்களூர் ஹலோ ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா நீங்க முன்னாடி தெளிவா சொல்லிருப்பீங்க நான்கிற ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா புறத்துலதான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வண்டி வருச்சுன்னா வண்டி நம்மளையும் பிரிச்சு பார்த்து விலகி போகணும் அங்க அகத்தை பொறுத்த வரைக்கும் நானுங்கிறதான் பிரச்சனைக்குரியது அதை நம்ம வந்து புறக்கணிச்சுறதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க அதுதானே இப்பயும் சொல்றீங்க இல்ல இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதான் நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா கொஞ்சம் யூஸ் திங்க் பண்ணி தனிமையா உட்காந்து திங்க் பண்ணி பாருங்க சொல்ல போனா அது ஏதோ ஒண்ணுதான் அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் இல்ல அகத்தை குறிச்சு எல்லாம் நானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நானா புறக்கணிக்கிறோம் அவ்வளவுதான் நானுக்கு வந்தாதான் நானே கவனம் வச்சு நானும் தூக்கிட்டு சமைக்க சொல்லல அதை நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கனாலே அதை நீங்க தூக்கி சமைக்காத நல்லதான் சரிங்க ஓகே ஓகே நன்றி மதன் உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் மைதீன் மைதீன் ஞானி மைதீன் கூப்பிடுறவங்க உங்களை அன்மியூட் பண்றேன் நீங்க கேட்கிற கேள்விகள் ஐயாவோட இன்வால்மெண்ட் ஸோ உங்களை ஞானின்னு என சொல்ல கூப்பிடுது பேசலாம் நீங்க மைதீன் ஓகே சார் சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த நான் சொல்றாங்க இல்லையா அது வந்து அனுபவத்துல வரக்கூடிய நான் ஒண்ணு இருக்குது அனுபவமே இல்லாம இருக்கும் போது ஒரு நான் இருக்கு அப்படி எதுவும் இருக்குங்களா எல்லா நானும் ஒரே நானே வச்சுடுங்க நானும் ஓகேயா இப்ப நான் நம்ம அந்த உணர்வு நிலை உடம்புல எங்க இருக்கியா ஆக்சுவலி நான் தேடுறக்காண்டி சொல்ல வரல நான் இதுவரை அது அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண கிடையாது உங்க நிதில எங்க சொல்லுவீங்க ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரியும் அதை பத்தி எல்லாம் மேட்டரே கிடையாது உங்களுக்கு நான்ங்கிறது தெரிதுன்னா போதும் அது எங்க இருந்து வருதுன்னு நீங்க பாத்துக்கணும் அது முக்கியம் இல்ல இப்போ இந்த வெற்றி தோல்வியில அதுல நான் வருது இல்லையா அதுல இப்ப தோல்வியில வந்து ரொம்ப ரொம்ப பலகீனமாயிரம் நான் வெற்றி வந்ததுன்னா நான்ங்கிறது பலமாயிரான் இதுல எப்படியா பிரிச்சு பாக்குறது இல்ல மொத்தத்துல இப்ப நம்ம வந்து ஒரு கான்செப்ட் சொல்றோம் பாத்தீங்களா தோல்வியில வரும்போது நான் வருவாங்க வெற்றி வரும்போது நான் வருவாங்க அன்னைக்கு பேசணும் பாத்தீங்கன்னா அனுபவி பயம் தோல்விங்கிற மாதிரி வரும்பொழுது அந்த ஒரு பிரச்சனை வருது இல்ல நமக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா அனுபவிப்பவன் ஜீவன் ஆன்மா எல்லாம் ஒன்னா எடுத்துக்கிடுங்க அனுபவங்கிறது மட்டும் தனியா எடுத்துக்கிடுங்க அப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஜீவனுக்கும் ஃப்ரீ சுதந்திரம் கொடுத்துருங்க அனுபவிப்பவனுக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க ஆன்மாவுக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க மூணு ஒண்ணுதான்ங்கிற மாதிரி எடுத்து அதுக்கு சுதந்திரமா விட்டுருங்க நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆன்மாவை எடுக்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜீவனை எடுக்கும்போது முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்னு அதாவது இப்ப நம்ம எடுத்துருக்கிற கான்செப்ட்ல அதுக்கு இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும் நீங்க லேட்டா
நன்றி பாபுலால் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சில நேரங்கள்ல எனக்கு வந்து அந்த உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு பரிசுத்தமான ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த அது தோணுது. அதுவும் அந்த பக்தியில ஈடுபடும் போது அந்த பரிசுத்த நிலைக்கு வந்து நான் தள்ளப்படுறேன். கொஞ்ச நேரம் அந்த நிலையில இருக்கேன், மறுபடி அந்த நிலையை விட்டு வெளியே வந்துடுறேன். ஆனா அந்த ஃபீலிங் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுங்க ஐயா? இல்ல, அதாவது எல்லாமே வந்து நீங்க ஒரு அனுபவிப்பவன் அனுபவங்கிற மாதிரிதான். ஒரு பரிசுத்தமான ஃபீலிங் ஏற்படுதுனாலுமே அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நான் அனுபவிப்பவன்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட். அதனால அனுபவிப்பவன் அனுபவங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த அனுபவங்கிறதுல பரிசுத்தமான அனுபவமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான அனுபவமாகவும் இருக்கலாம். இப்ப நாம எடுத்துக்கிட வேண்டியது அந்த அனுபவிப்பவன்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம அதுதான் உயர்ந்தது, அதுதான் சரியானதுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு சொன்ன இதனுடைய இணைப்பா அதை நம்ம சொல்றோம். ஓகே, சோ இது வந்து ஒரு அனுபவம் தான் இல்லையா? அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி அனைவருக்கும். வணக்கம். ஸ்டாப்.